மார்ச் 5 பிலவ வருடம் மாசி 21 சனிக்கிழமை 5/3/2022 வளர்பிறை திருதிய திதி 10:58 வரை அதன்பின் சதுர்த்தி திதி ரேவதி நட்சத்திரம் நாளை அதிகாலை 4:38 வரை அதன்பின் அஸ்வினி நட்சத்திரம் மரண சித்த யோகம் நல்ல நேரம் காலை 7:31 முதல் 9 மணி வரை ராகு காலம் காலை 9:00 முதல் 10:30 மணி வரை எமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை குளிகை காலை 6:00 முதல் 7:30 மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராஷ்டமம் பூரம் பொது பெருமாள் சனீஸ்வரர் வழிபாடு சூரிய உதயம் காலை 6:30 மணி அஸ்தமனம் மாலை 6:21 மணி சந்திர உதயம் காலை 8:23 மணி அஸ்தமனம் 8:50 மணி மேஷராசி அன்பர்களே, எதிர்பாராத செலவு ஒன்று வந்தாலும் மன நிறைவு உண்டு. உறவினரால் எதிர்பாராத நன்மை வரும், மனதில் மகிழ்ச்சி நிலவும். எதிர்பார்த்த தொகை கைக்கு வர அதிகம் முயற்சிப்பீர்கள். ரிஷபராசி அன்பர்களே, மனதில் சிறு சிறு குழப்பங்கள் வந்து மறையும். சொத்து வாங்குவதில் சிறிய தடைகள் இருக்கும். நண்பரின் செய்கையால் குழப்பம் நீங்கி உற்சாகம் பிறக்கும். மிதுனராசி அன்பர்களே, பணிகளில் அக்கறை செலுத்தி நன்மை அடைவீர்கள். பொறுப்புடன் உழைப்பவர்கள் நல்ல திருப்பம் காண்பார்கள். யாருடனும் வாக்குவாதம் செய்ய வேண்டாம், அதுவே உங்களுக்கு நல்லது. கடகராசி அன்பர்களே, நிதான முதலீடு நன்மை தரும். பேச்சினால் நன்மை வரும். சிலரின் தேவையற்ற போக்கு பற்றி வேதனைப்பட வேண்டாம். வீண் வாக்குவாதம் செய்யாமல் இருந்தால் பிரச்சனை வராது. சிம்மராசி அன்பர்களே, மேலதிகாரி ஆதரவோடு நன்மை அடைவீர்கள். மகிழ்ச்சி இரட்டிப்பாகும். பேச்சிலும் செயலிலும் கவனமாக இருக்க வேண்டிய நாள். நண்பர்களின் உழைப்பில் உங்கள் ஒத்துழைப்பு இருக்கும். கன்னிராசி அன்பர்களே, பணியாளர்கள் இடமாற்றம் பெறுவதற்கு வாய்ப்பு வரும். திட்டமிட்ட விஷயம் சிறு தடங்களுக்கு பின் சிறப்பாக நடக்கும். பணியாளர்களின் ஒத்துழைப்பு தொழிலில் நன்றாக இருக்கும். துலாராசி அன்பர்களே, சுப செலவுகளை மனதார செய்து மகிழ்ச்சி அடைவீர்கள். குடும்பத்தினரின் உழைப்பால் பண வரவுகள் அதிகமாகும். சுப நிகழ்ச்சி பற்றி திட்டமிடும் போது பதற்றம் வேண்டாம். விருச்சகராசி அன்பர்களே, ஆன்மீக பயணம் மேற்கொள்ள விரும்பி திட்டமிடுவீர்கள். வீண் பழி தரக்கூடிய நண்பர்களின் சேர்க்கை வேண்டாம். நம்பிக்கையுடன் காத்திருந்த விஷயம் ஒன்று கனியும். தனுசுராசி அன்பர்களே, அலைச்சலும் பதற்றமும் இல்லாமல் எதையும் செய்ய முயற்சியுங்கள். சகிப்புத்தன்மை அதிகரித்து நன்மை காண்பீர்கள். இன்று யாரிடமும் எதிர்மறையாக பேசாமல் இருப்பது நலம். மகர ராசி அன்பர்களே, வீடு வாகனம் வாங்கும் முயற்சியில் அதிர்ஷ்டம் உண்டு. மனதுக்கு நெருங்கியவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். நிலுவை பணிகளை முடித்து நிம்மதி காண்பீர்கள். கும்பராசி அன்பர்களே, யாருக்கும் பணம் தருவதாக வாக்கு கொடுக்க வேண்டாம். பல காலம் எதிர்பார்த்த நல்ல செய்தி விரைவில் வந்து சேரும். பெண்களால் நன்மை உண்டாகும். சேமிப்பில் ஆர்வம் கூடும். மீனராசி அன்பர்களே, நேர்மறை எண்ணங்கள் ஏற்படும். பிறரை அனுசரித்து செல்வீர்கள். சிறிய இடர் ஒன்றை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். சிலரின் செயல்கள் உங்களது பொறுமையை சோதித்தாலும் சமாளிப்பீர்கள்.